ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் பிளேலிஸ்ட்னா என்ன, ஸோ சிம்பிளாக 5 ஸ்டெப்ஸில் எப்படி பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மோர் வீடியோஸ் அண்ட் யூடியூப் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிளேலிஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த பிளேலிஸ்ட் யாருக்கெல்லாம் யூஸாக இருக்கும் அண்ட் எப்படிலாம் இந்த பிளேலிஸ்ட் மூலயமா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூஸை கெயின் பண்ணுறது அப்படிங்கிறத சின்னதாக பார்த்துடலாம். ஸோ பிளேலிஸ்ட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சிங்கிளாக போட்டிருக்க ஒவ்வொரு வீடியோவையும் ஒரு டாப்பிக்கு கீழே கொண்டு வர்றது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ குக்கிங்கில் வந்துட்டு நமக்கு பிரியாணிலேயே டைப்ஸ் ஆஃப் பிரியாணி இருக்கும், அதே மாதிரி சட்னீஸில் டைப் ஆஃப் சட்னீஸ் இருக்கும், அண்ட் ரைஸ் வெரைட்டிஸில் நிறையவே இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு பிரியாணி ரெசிபீஸ், சட்னி ரெசிபீஸ், லஞ்ச் ரெசிபீஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தவங்க வந்துட்டு உங்கள் லஞ்ச் மெனுக்காக சர்ச் பண்ணி வர்றாங்கன்னா, உங்களோட ஒரு வீடியோ கிளிக் பண்ணி வந்துட்டாங்க, அந்த வீடியோ அவங்களுக்கு இம்ப்ரெஷன் ஆயிடுச்சு அப்படின்னா, ஓகே இவங்க சேனல்ல வந்துட்டு இந்த வீடியோ நல்லா இருக்கு, இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, ஸோ உங்க வீடியோஸ்ல வந்துட்டு மல்டி குக்கிங் டிப்ஸ் எல்லாம் போட்டிருப்பீங்க. ஸோ அதுல அவங்களுக்கு தேவையானது எது அப்படிங்கிறத தேடி எடுக்க ஸோ இந்த பிளேலிஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்க வந்துட்டு இப்போ லஞ்ச் மெனு தான் பார்க்குறாங்க அப்படின்னா, நீங்கள் லஞ்ச் மெனுக்கும் தனியாக ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா, ஜஸ்ட் அவங்க அதை கிளிக் பண்ணி அதில் இருக்க ஃபுல் வீடியோ பார்க்குறதுக்குமே இதில் சான்சஸ் இருக்குது. ஸோ இது மூலியமாக அவங்க சப்ஸ்கிரைபர்ஸ் கெயின் பண்ணவும், வியூஸ் அதிகமாகவும் அண்ட் இம்ப்ரெஸ் பண்ணவுமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி சிங்கிள் கண்டென்ட்லேருந்து இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் மல்டி கண்டென்ட் போடுறேன், நான் வந்துட்டு என்னோட டெய்லி விளாக் ஷேர் பண்ணுவேன், மீஷோ ரிவ்யூ போடுவேன், இந்த மாதிரி யூடியூப் டிப்ஸ் கொடுப்பேன். ஸோ நம்ம சேனல்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் சேனல் டிப்ஸ்ன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு யூடியூப்ல இந்த மாதிரி மோர் வீடியோஸ் ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா அந்த பிளேலிஸ்ட் எடுத்து நீங்களும் பார்த்துக்கலாம். ஸோ பிளேலிஸ்ட் எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ வாங்க பிளேலிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சிம்பிளாக பார்த்துடலாம். பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ண க்ரோம் அப்ளிகேஷன் உள்ள போய்க்கோங்க. அதில் வந்துட்டு www.studioyoutube.com அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. ஸோ அதுக்குள்ளே போயிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ டெஸ்க்டாப் மோடில் ஸ்டுடியோ ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஓப்பன் ஆனதுக்கப்புறமா வீடியோ ஐக்கான் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் தான் நம்ம போட்ட வீடியோஸ் எல்லாமே வரும். இதில் மேலே பாருங்கள், இந்த மாதிரி ப்ளஸ் போட்டு க்ரியேட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பாருங்கள் நியூ பிளேலிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பிளேலிஸ்ட் டீட்டெயில் கேமுக்கு இது ஃபஸ்ட்டு வந்துட்டு டைட்டிலு, டைட்டிலுக்கு நான் எக்ஸாம்பிளுக்கு குக்கிங் வீடியோஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அடுத்ததாக இருக்கிறது டிஸ்கிரிப்ஷன். டிஸ்கிரிப்ஷனுங்கிறது இந்த வீடியோ வந்துட்டு எதை பொறுத்தது அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு சென்டென்ஸ் கொடுக்கலாம் நீங்கள். நான் மை ஸ்பெஷல் குக்கிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அடுத்ததாக விசிபிலிட்டி கேட்குது. விசிபிலிட்டி பப்ளிக்லேயே வச்சுக்கோங்க, அதுதான் எல்லா பீப்புளுக்குமே ஷோ ஆகும். அது பக்கத்தில் இருக்கிறது டேட் பப்ளிஷ்டு, அதாவது எப்படி ஆர்டரில் உங்களோட வீடியோஸ் வரணும்னு கேட்குது. நான் டேட் பப்ளிஷ்டுலேயே கொடுத்துக்கிறேன். அடுத்து ஆட் வீடியோன்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் போட்ட வீடியோ எல்லாமே வரும். இந்த பிளேலிஸ்ட்டில் நீங்கள் எதை ஆட் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட்லேயே ஆட் பண்ணலாம், இல்லாட்டி நீங்கள் வெளியே வந்துட்டு பிளேலிஸ்ட்டை ஃபஸ்ட்டு க்ரியேட் கொடுத்துக்கோங்க. ஸோ இங்கே க்ரியேட் கொடுத்துட்டிங்கனாலே உங்கள் பிளேலிஸ்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போது நீங்கள் எந்த வீடியோவை செலக்ட் பண்ணுமோ அந்த வீடியோவை டைரெக்டாக உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போயிட்டு கீழே வந்தீங்கனாலே டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே இந்த மாதிரி பிளேலிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் அந்த குக்கிங் வீடியோங்கிற பிளேலிஸ்ட்டும் க்ரியேட் ஆகிடுக்கு. நான் இந்த வீடியோவை யூடியூப் சேனல் டிப்ஸுங்கிறதுல வச்சுருக்கேன். நான் ஜஸ்ட்டு குக்கிங் வீடியோஸையும் கிளிக் பண்ணிக்கிறேன். பாருங்கள் இப்போ செலக்ட் ஆகிடுச்சு. கீழே வந்துட்டு டன் கொடுத்துட்டு மேலே சேவ் கொடுத்துருங்க. அவ்வளோதான், இந்த வீடியோ குக்கிங் வீடியோஸில் சேவ் ஆகிடுச்சு. இதே மாதிரி உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போய் இந்த மாதிரி சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பிளேலிஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதில் எப்படி வீடியோஸ் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத சிம்பிளான ஸ்டெப்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ கீழே ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அண்ட் இது மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.